ஒரே ஒரு ட்விட்டர் போஸ்ட் தான். ட்விட்டர் எப்படி அலறிட்டு இருக்குது, வாங்க வீடியோக்குள்ள போலாம். Lost my time, my life is gone in a... Welcome back, நான் உங்கள் ஏஎஸ் கேம். நம்ம சேனல் இப்போதாங்க ஜஸ்ட்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், அப்லோட் மட்டும் கொஞ்சம் வெளியில் கிளம்புனேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்விட்டரே ஆதரவு விட்டுட்டு இருக்காரு நம்ம தளபதி அவர்கள். என்னன்னு தெரிஞ்சிருக்கும், மகேஷ் பாபு ஒரு பர்த்டே வந்து லாஸ்ட் வீக் வந்துச்சு. அவர் வந்து ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரீ பிளான் பண்ணிட்டு கிரீன் இந்தியா சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒரு சில நிறையா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் டேக் பண்ணி வச்சிருந்தாரு. வாங்க இந்த செயினை தொடருவோம், நம்ம இந்தியா வந்து பசுமையாகும்னு. அதில் முக்கியமாக பேர் தளபதி அவர்களை டேக் பண்ணியிருந்தாரு, நம்ம எல்லாமே பார்த்தோம். அதை பண்ணோடி நமக்கு ஒரு அனுமானம், தளபதி அவர்கள் ரொம்ப நாளாக சோசியல் மீடியா பக்கம் வராமல் இருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு மகேஷ் பாபு. நம்ம தளபதி அவர்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சேலஞ்சு பண்ண வரான்னு எதிர்பார்த்துருந்த நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, நம்ம என்ன அனுமானம் பண்ணமோ, கிட்டத்தட்ட அதை நிறைவேற்றும் வகையில் தளபதி அவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தளபதி அவர்கள் மகேஷ் பாபோட சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு அந்த கிரீன் இண்டியா சேனல் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரீ ஒரு சாப்ளிங்கை பிளான் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட தளபதி அவர்கள் மாறவே இல்லைங்க, அதே மாதிரி மார்ச் படத்தோட கெட்டபடியாக தான் இன்னும் இருக்காருங்க. உண்மையிலுமே பார்க்க ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஷர்ட்டு ஒரு லோயர் போட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்காரு. உண்மையிலுமே தளபதி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சோசியல் மீடியாவில் பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொரோனா பேண்டமிக் தளபதி அவர்கள் இப்படி ஆரோக்கியமாக நினைச்சு உண்மையிலுமே ஒரு தளபதி பண்ண சந்தோஷமாக இருக்குங்க. மகேஷ் பாபு சார் ரொம்ப நன்றி தளபதி அவர்கள் வெயி கொண்டு வந்ததுக்கு. மகேஷ் பாபு சார் ரொம்ப தேங்க்ஸ்.